அன்பிற்கினியவர்களே, நலம்தானே. இன்றைய தினம் அலவம் செய்ததற்காக நான் பார்க்க விருப்பது என்ன அப்படின்னா, பொங்கல் பண்டிகைக்கு தந்த வரத்திற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி. ஒரு வரம் கொடுத்துட்டா அதுக்குரிய கட்டுப்பாடுகள் விதிக்கணும் இல்லைங்களா, இல்லாட்டி வரத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிருங்களே. இப்போ அதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கிருஷ்ணன் வந்து பல லீலைகளை செய்வார்னு சொல்லுவாங்க. அதாவது அபிமன்யுவுக்கு தான் வந்து சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ளே போகிற விஷயம் தெரியும். அர்ஜுனனை கர்ணனை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவான் போகிறப்ப, போர் நடந்துகிட்டு இருக்கும்போது. அப்போ அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ளே போவேன், ஆனால் வெளியில் வர முடியாமல் இறந்து போயிடுவேன். அது அபிமன்யு வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது அர்ஜுனை வந்து அவர் ஒய்ஃபுக்கு சக்கர வியூகத்துக்களை எப்படி போகிறதுன்னு கதை சொல்லுவார். அந்த அம்மா ஊன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே போகிறது சொல்லிடுவார். சக்கர வியூகத்தை உடச்சி உள்ளே எப்படி போவேன் அப்படின்றத சொல்லுவார். சொல்லி முடிக்கவும் கிருஷ்ணன் வந்து, என்னடா தகச்சு தூங்கிக்கிட்டு இருக்கா, நீ அதை கூட கவனிக்கலையா, நீ வா அப்படின்னு கூப்பிடுவார். நம்ம வெளியில் போவோம், அவள் தூங்கிட்டு இருக்கா, தூங்க விடுவாளான்னு. இல்லையா, அவள் ஊன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே அப்படின்னா, அந்த கர்ப்பத்தில் இருக்கும் அபிமன்யு தான் ஊன்னு அதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன், சக்கர வியூகத்தை எப்படி உடச்சி உள்ளே போகிறது. ஆனால் அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து கூட்டிகிட்டு போயிடும். அதே போல் ஒரு நம்ம அந்த போன வரம் காணொலி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொலைபேசி அழைப்பு வேறு வந்துருச்சு, அதனால நம்ம சொல்ல வந்த விஷயம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஸ் ஆகிடுச்சு. அதனாலையும் காணொலியோட அளவு கூடிட்டதுனாலையும் நம்ம வந்து அடுத்த காணொலியாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறோம். இப்போ ஒரு வரத்தை கொடுத்துட்டு ஒரு இன்னொரு ஒரு கதை தான் இன்னும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அதை சரி பண்ணணும் அப்படின்னா எல்லா மருத்துவரையும் கூப்பிட்றாங்க, ஆளாளுக்கு ஒரு மருந்து சொல்கிறாங்க. இப்போ நமக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னாலே வீட்டில் இருந்து வீட்டை சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு மருந்து 100 மருந்து சொல்லிடுவாங்க. சளி பிடிச்சிச்சா இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு. அதை போல் மருத்துவர்களாக இருக்கிறவங்க கேட்கணுமா, ஆளாளுக்கு மருந்து சொல்கிறாங்க. ராஜா ஒரே விஷயத்தை சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு மருந்து சொல்கிறீங்க எனக்கு, அதில் உடம்பு குணமாக்கணும்னா உங்கள் தலையை வெட்டி துண்டாக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. ஐயே இதே நல்லா வம்பா போச்சுட்டு பாதி பேர் ஓடி போயிட்டாங்க. 2-3 பேர் சொல்லி தலை வெட்டுப்பட்டு ஓடிட்டாங்க. ஆள் இப்போ எமலாவத்துக்கே போயிட்டாங்க. அப்போ ஒரு வைத்தியர் வர்றார். அவர் வந்து ஒரு லேகியத்தை கொடுக்குறார். ராஜா இந்த லேகியத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நோய் குணமாயிரும். ஆனால் இந்த லேகியத்தை சாப்பிடும் போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இந்த ராஜா சொல்லுவார், நான் எதுக்குடா குரங்கை பற்றி போய் நினைக்க போகிறேன், குரங்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் எனக்கு குரங்கையே நான் பார்த்ததில்லை, உங்கள் குரங்கையும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, இதை பற்றியெல்லாம் நான் யோசிக்க போகிறதில்லை என்பார். இல்லை, நீங்கள் குரங்கை பற்றி மட்டும் நினைக்கவே கூடாது, நினச்சிங்கன்னா மருந்து வேலை பார்க்காது அப்படின்பார். சரிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த லேகியத்தை சாப்பிட போகும்போது, நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் தான் இவர் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் குரங்கா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவரால் அந்த லேகியத்தை சாப்பிடவே முடியாது. இது என்ன அப்படின்னா, கர்ம வினையை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. நம்ம வரம் அந்த மாதிரி இல்லை, பயந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கண்டிஷன் இதில் இருக்குது. இந்த 3 நாட்களும் நீங்கள் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் எடுத்துக்கிற கூடாதுங்க. எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் உங்க மனசுல வந்துடக்கூடாது. அடுத்தவங்களை கெடுக்கிற மாதிரியோ, இல்லை வன் சொற்களோ, பிள்ளைகளை வையிறதோ, இன்னும் நம்ம வந்து நம்மெல்லாம் ஒன்றதுக்கு ஆக மாட்டோம், சே இதை போட்டு இப்படித்தான் நான் ஒன்றும் நடக்கலப்பா, காலையில இருந்து சாயங்காலம் வரையும் உட்காந்துருக்கோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிற மாதிரியோ, இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே வரக்கூடாது. நீங்க வந்து நேர்மறை எண்ணங்களை தான் நினைக்கணும். அதாவது நேர்மறை எண்ணமா நினைக்க முடியலன்னா சாதாரணமான எண்ணங்கள் போதுமானது. பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா 2 சாத்தாம வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லலாம். நேர்மறையா வந்து நீ சாப்பிடு சாப்பிடுன்னுக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. அதை வந்து கொஞ்சம் திட்டாம இருக்கிறது தான். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பற்றியுமே நினைக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுக்கோம், மலர் மருந்துகள் எடுக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு. அந்த காணொலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக வியூஸ் நம்ம வீடியோல போனது, அது அதிகமான எதிர்ப்பு பெறப்பட்டதும் அதே காணொலி தான். நீங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸை பயன்படுத்துறீங்க, நீங்க மலர் மருந்துகளையே வந்து இது பண்றீங்க அது பண்றீங்கன்ட்டு.
நடந்தாதான் சாமி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். அதனால எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நீங்க இந்த 3 நாட்களும் கொள்ளக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா எண்ணங்கள் வரும்போது என்ன செய்ய முடியும்னா, ஒண்ணு அப்படியே அதை பத்தி அடுத்து நினைக்க கூடாது, அப்படியே அதுவாவே போயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல எண்ணத்தை வைக்கணும். என்ன இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது போல இருக்கு, வேலை கிடைக்காது போல இருக்கு, இன்னைக்கு சம்பாத்தியம் வராம இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு பதில இன்னைக்கு ஒருத்தர் வந்து புதுசா நமக்கு ரூபா கொடுப்பாரு, அல்லது ஒரு புதிய ஆர்டர் கிடைக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்களால ரீப்ளேஸ் பண்ணணும் எண்ணங்களை. நீங்க ரெண்டு விஷயம், ஒண்ணு பிரவாகமாக பகவத் ஐயா சொல்ற மாதிரி விட்டுறணும் எண்ணங்களை, அப்படி இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண தெரியணும். இந்த ரெண்டு விஷயம் தாங்க, ரெண்டு விஷயம் செய்யணும். முக்கியமாக எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. இதுதான் முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ், கட்டுப்பாடு. இது லேயத்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்காம இருக்கிறது இல்ல, உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கட்டுப்பாட்டுடன் நீங்கள் இந்த வரத்தை மேற்கொள்ளும் போது என்ன நிகழ்கிறது என்பதை உங்கள் கண்கூடாக பார்க்கவிருக்கிறீர்கள். வாழ்க மகிழ்வுடன்.